ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊரடங்கு சம்மந்தமான தகவல் தான். ஊரடங்கு வந்து மேலும் ஒரு வார காலம் வந்து நீட்டிக்க சொல்லி மருத்துவ குழு வந்து தமிழக அரசுக்கு பரிந்துரை வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க ஊரடங்கு வந்து நீட்டிக்கிறது சம்மந்தமாக. அதில் வந்து மருத்துவ குழு வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு வார காலம் வந்து ஊரடங்கு நீங்கள் நீட்டிக்கலாம், ஆனால் வந்து தொற்று அதிகமாக உள்ள மாவட்டங்களில் இப்போ எப்படி ஊரடங்கு இருக்குதோ அதே மத்தியிலே இருக்கிற மாதிரியும், தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் சில தளர்வுகளும் கூடிய ஊரடங்கு வந்து செயல்படுத்துமாறு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தொற்று அதிகமாக உள்ள மாவட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவை, சென்னை அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து இப்போ ஊரடங்கு எப்படி இருக்கோ அதே மத்தியிலையும், குறைவாக உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே இதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கடை, கோழிக்கடை, மளிகை கடை எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. காலையில் 6 to 10 இருந்துச்சு, அப்புறம் காலையில் 6 to 12 வரையும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பேருந்துகள் இயங்கு வாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வந்து பேருந்து வந்து இயக்கிட்டாங்க அப்படின்னா எப்படியும் தொற்று வந்து அதிகமாக பரவுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் வந்து கொரோனா தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அதிகமாக குறையலை. ஒரு நாளுடைய தொற்று பார்த்திங்கன்னா 20,000-க்கு மேலே தான் இருக்குது. 20,000-க்கு மேலே இருக்கிறதுனால வந்து உடனே வந்து ஊரடங்கு தளர்த்ததுக்கு அதிகமான வாய்ப்புகளே இல்லை. எப்படியும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஊரடங்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் கொஞ்சம் தளர்வுகளுக்கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்து வச்சுருக்காங்க. இந்த ஊரடங்கு வந்து தொடரத்துக்கும் முற்றுப்புள்ளி வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளாக தான் இருக்கணும். மக்கள் வந்து கட்டுப்பாடாக இருந்தால் தான் வந்து நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். அதனால் மக்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறத தவிர்த்துக்குங்க. முகக்கவசம் கண்டிப்பாக நீங்கள் அணிஞ்சிட்டு போங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் உடனே வந்து கைகால இருந்து நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. நம்ம வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கொரோனாவை கட்டுப்படுத்தினா தான் நம்ம அப்படியே படிப்படியாக கொரோனா வந்து நம்ம குறைக்க முடியும். கொரோனா குறைஞ்சால் தான் இந்த உலகம் வந்து பழைய நிலைக்கு, இயல்பு நிலைக்கு மாறும். அதனால் வந்து அரசாங்கம் மட்டும் சட்டம் போட்டால் பற்றாது, அதை வந்து கரெக்டாக நம்ம செயல்படுத்தினா தான் இந்த கொரோனாவை ஒழிக்க முடியும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சரி பண்ண முடியும். இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஊரடங்கு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.